for the sunshine and the air that we breathe, O Lord, we thank Thee. Amen. Praise the Lord. Hallelujah. இன்றைக்கு நான் உங்களோடு கூட ஒரு செய்தியோடு கடந்து வந்திருக்கிறேன். ஆமீன். இந்த செய்தி யாரையும் காயப்படுத்துவதற்கோ அல்லது யாரையும் வேதனைப்படுத்துவதற்கோ சொல்லப்பட்ட செய்தியாக அல்ல. யாரையும் மனதில் வைத்து கூட நான் இதை சொல்லவில்லை. ஆனால் நடைமுறை வாழ்க்கையின் கிறிஸ்துவ ஜீவியத்தின் அனுபவத்தில் உள்ள ஒரு சில காரியங்களை உள்ளடக்கி இந்த செய்தியை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே கவனத்தோடு இந்த செய்தியை கேட்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு கருப்பு ஆடுகள். எழுதிக்கிங்க, பிளாக் சீப்ஸ். ஆமீன். கருப்பு ஆடுகள். அல்லேலூயா. இப்படி ஒரு தலைப்பு இருக்கா பாஸ்டர்? ஆமாம், இருக்குது. கடந்த நாட்களில் சபையாகிய தோட்டத்தில் அப்படின்னு ஒரு புத்தகத்தை பாஸ்டர் எல் ஜோசப் அண்ணன் எழுதியிருக்கிறார். அதில் மந்தையில் சேரா ஆடுகள், மந்தையில் உள்ள ஆடுகள், தொழுவத்தில் உள்ள ஆடுகள்னா தனி தலைப்பே கொடுத்துருக்கிறாரு அருமையான அந்த தேவ மனிதர். அந்த புத்தகத்தை ஓவர்வியூ பண்ணி வாசிச்சிட்டு இருந்தேன். வாசித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தரின் உள்ளத்தில் பேசின சில விஷயங்களை இந்த நாள் செய்திக்கு நான் ஆதாரமாக பேசுகிறேன். ஆனால் அந்த புத்தகத்திலிருந்து செய்தியை நான் எடுத்து பேசலை. அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சத்தியத்தை இன்றைக்கு நான் பேச ஆசைப்படுகிறேன். ஆடுகள் அப்படின்னு சொன்னாலே அது சபையில் ஆத்துமாக்களை குறிக்கக்கூடிய வார்த்தை, அல்லது விசுவாசிகளை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஊழியக்காரனும் ஆண்டவருக்கு ஒரு ஆடு தான். இதில் ஊழியன் விசுவாசி என்றெல்லாம் இல்லை, புரிந்து கொள்ளுங்கள். ஸோ கருப்பு ஆடுகள் அப்படின்னு ஏன் இதுக்கு நான் தலைப்பு கொடுத்தேன்னா, கூடவே இருந்து குளிப்பறிக்கிற ஆடுகள். ஆமென். எப்படா ஏமாறுவோன்னு பார்த்து நம்மளை சரியான நேரத்தில் இக்கட்டான சிக்கலில் சிக்க வைத்து நம்மை சின்னா பின்னமாக்குகிற ஆடுகளும் நம்முடைய குடும்பத்தில், வாழ்க்கையில், ஊழியத்தில், சமூகத்தில் நம்மை சுற்றி எப்பொழுதும் இருக்கும் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ இன்றைய செய்தி ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்க? ஆமென். ஒருவேளை பாஸ்டர் இவங்கள தான் சொன்னாரோ அவங்கள தான் சொன்னாரோன்னு நீ கருப்பாடாக ஆயிராத. நான் யாரையும் சொல்லலை. வசனம் என்ன சொல்லுதோ அதை சொல்லிட்டு போகிறேன். கவனிங்க, மத்தேயு 7:15 திருப்பி கொள்ளுங்கள். வசனம் என்ன சொல்லுது பாருங்க. கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்கள் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். பட்சிக்கிற ஓநாய்கள், ஆனால் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டிருப்பார்கள். பார்த்தா ஆடு மாதிரியே இருக்கும், ஆனால் ஆடுற ஆட்டம் இருக்குது பாரு, அது செம்மையாக இருக்கும். பார்த்தா ஆடு, பார்த்தா நல்ல ஒரு விசுவாசி, பார்த்தால் நல்ல ஒரு ஊழியக்காரன், ஆனால் அவனுடைய பின்னணியும் அவனுடைய வாழ்க்கையினுடைய கடந்த காலங்களும் அவனுடைய நிகழ்காலங்களும் மறைவிடத்தில் ஒரு வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கை இருந்திருக்கும். வெளியில் ஒரு வாழ்க்கை, உள்ள ஒரு வாழ்க்கை. வெளியில் ஒரு ஜீவியம், உள்ள ஒரு ஜீவியம். வாயில் பேசுறது ஒன்று, மனசில் நினைக்கிறது ஒன்று. இவங்களை தான் கருப்பு ஆடுகள் அப்படின்னு வேதம் சித்தரிக்கிறது. சரி, நான் அப்படியே ஆரம்பத்திலேருந்து நான் வர விரும்புகிறேன். மோசே அப்படின்ற ஒரு மனிதர் இருந்தார், ரொம்ப ஒரு சிறந்த தீர்க்கதரிசி. இஸ்ரவேல் ஜனங்களை சரியான பாதையிலே நடத்தி எப்படியாவது அவர்களை கானானுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் வழி நடத்தி வந்தார். அப்படி வந்த சமயத்தில்
கோராகு என்கிற ஒரு மனிதன். 16 எண்ணாகம புஸ்தகத்தில் முதல் வசனத்திலிருந்தே நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். 1-33 முடியுள்ள வசனங்களை நீங்கள் குறிப்பிடுத்து கொள்ளணும். இந்த சம்பவத்தை வீடுகளில் போய் வாசித்து பாருங்கள். என்ன செய்தார்கள்? இந்த கோராகும் மோசே மூலம் வந்த நன்மைகளை ருசி பார்த்தவன் தான். செங்கடலை பிளந்தபோது அவனும் அந்த செங்கடலை பிளந்து அதில் நடந்து வந்தபொழுது வந்தவன் தான். எல்லாருக்கும் கிடைக்கிற மன்னா கிடைத்த பொழுது இவனுக்கும் கிடைத்தது. எல்லாருக்கும் கிடைத்த தண்ணீர் கிடைத்த போதும் இவனுக்கும் கிடைத்தது. இஸ்ரவேலர் என்னென்ன காரியங்களை மோசே மூலமாக அனுபவித்தாங்களோ அத்தனை கூடையே இருந்து அனுபவித்தவன் தான். ஆனாலும் கூடையே இருந்து குளிப்பறிக்கக்கூடிய ஒரு மனிதனாயிருக்கிறான். யோசித்து பாருங்கள். இது மோசேயினுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையே உண்டாக்கியது என்று தான் நான் சொல்லுவேன். அவர் என்ன செய்தார், என்ன செய்தார் என்பது வேதத்திலே தெளிவாக இருக்குது. மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க நீங்கள் கர்த்தருடைய சபைக்கு மேலாக ஏன் உங்களை உயர்த்துகிறீர்கள் என்று கேள்வி கேட்டார்கள். சபையாகிய தோட்டத்தில் அப்படின்ற புத்தகத்தில் கேள்வி கேட்பவர்கள் என்ற ஒரு பட்டியல் இருக்கிறது. நீங்கள் அப்புறமா படித்து பாருங்கள். எல்லா புக்கும் நான் காசு கொடுத்து உங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியாது, நீங்களே வாங்கிக்கிங்க. ஆமென். புத்தகத்தை சொல்லிட்டேன், ஆசிரியரை சொல்லிட்டேன், நீங்களே வாங்கிக்கிங்க. ஆனால் படிக்கணும், ஒரு ஒரு விசுவாசியும் படிக்கிறது நல்லது. கவனிங்க, கேள்வி கேட்கிறார்கள். இந்த கேள்வி கேட்ட உடனே மோசே முகம் குப்புற தேவ சமூகத்தில் விழுந்துட்டான். ஆமென். நல்ல கவனிங்க, கர்த்தருடைய ஜனங்கள் பரிசுத்தமானவர்கள், நீங்கள் அவரை தவறான வழியில் நடத்துகிறீர்கள், உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ளுகிறீர்கள் என்று மோசேயின் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. கூட இருக்கிறவனை எப்படியாவது அந்த தலைமைத்துவத்தை பிடிக்கிறதுக்கு, அந்த பதவி பிடிக்கிறதுக்கு, அந்த பதவி ஆசை என்பது எல்லா காலத்திலும் இருக்கிற ஒன்று. அன்றைக்கு உயர் நீதிமன்றமோ அல்லது உச்ச நீதிமன்றமோ இல்லை, கர்த்தருடைய சமூகம் தான் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீதிமன்றம், வேற வழியே இல்லை. மோசே இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆமென் அவர் என்ன சொல்லிட்டாரு, கர்த்தருடைய சந்நிதிக்கு வாங்க, அதுக்கப்புறம் கர்த்தர் யார் உன்னதமான உண்மையான ஊழியன் என்பதை தெரிந்து கொள்வார் என்று சொல்லி சொல்லிவிட்டார். ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், இந்த செய்தி உண்மையான ஊழியர்களுக்கு, உண்மையான விசுவாசிக்கு தான் பொருந்தும். நம்ம தப்பாக இருந்துட்டு கர்த்தர் ப்ரூஃப் பண்ணுவார்னு உட்கார்ந்துட்டு இருந்தால் பயங்கரமாக ப்ரூஃப் பண்ணியிருப்பார் நம்ம மோசமானவங்கன்னு, புரிஞ்சிக்கிங்க. அதனால் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். அங்கே என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் வர சொல்கிறாரு. அங்கே வர சொன்ன பொழுது அங்கே என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமென், மோசைக்கு பயங்கரமான ஒரு கோபம் அந்த இடத்துல வந்துச்சு. இந்த ஜனங்க இப்படி பண்ணிட்டாங்களே, ஒரு சிறு கூட்டத்தையும் அவன் கூட்டி கொண்டான். ஆமேன். 250 பேரை கூட்டிட்டான். ஒரு கட்சி, அதாவது கட்சிக்குள்ளே கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி தான், சபைக்குள்ளே சபை ஆரம்பிப்பான், ஊழியத்துக்குள்ளே ஊழியத்தை ஆரம்பிப்பான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சிக்கிங்க, பிடிக்கலையா அழகாக விலகி போய் நல்ல ஒரு ஊழியத்தை செய், நல்ல சபையை கட்டு, ஊழியத்தை பண்ணுவோம், தரிசனத்தை நிறைவேற்றும். இல்லையா, உனக்கு பிடிக்கலையா, நீ போய் நல்ல ஒரு கம்பெனி ஆரம்பி, நல்ல ஒரு தொழிலை செய். உள்ளுக்குள்ளேயே இருந்து அதை அரித்து 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 அதை அழிக்கணும்னு நினைக்காத, அது உன்னுடைய வாழ்க்கையில் ஆபத்தை கொண்டு வரக்கூடியது. நம்முடைய ஊழியத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் நான் நிறையவே கடந்து வந்திருக்கேன். நான் யாரையும் மனசில் வச்சு சொல்ல, நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் யாரையும் நான் களை எடுக்கிறதுக்கு ஒரு நாளும் பிரயாசப்பட்டதே இல்லை. டைம் வரும்போது அதது அப்படி அப்படி ஆஃப் ஆகி போயிடும், அவ்வளோதான்.
எஃப்சி முடிஞ்சிச்சுனாக்கா அதுக்கப்புறம் வண்டி இன்வாலிட் தான், எங்கேயாவது ஓடும் அப்புறம் எங்கேயாவது பிடிச்சி நிறுத்திடுவாங்க, முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி தான் சில இதெல்லாம் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. மோசே வந்து கோராகுக்கிட்ட போய் லிட்டரலாலாம் ஃபைட் பண்ணலை, வாக்குவாதம் பண்ணலை, சண்டை போடலை, எதுவுமே பண்ணல. தேவ சமூகத்துக்கு வா, தேவனுடைய சன்னிதானத்துக்கு வா என்று சொல்லுகிறான். ஆனால் அவன் பண்ண ஜபத்திலேயே ஒரு பயங்கரமான ஜபம் என் மனசை பாதிச்சுது. அவன் வந்து கோராக அழிச்சிருங்க, கோராக கொன்றுங்க, கோராக விடாதீங்கன்னெலாம் ஜபிக்கல. அவன் பண்ண ஜபம் 15 வசனத்தில் பாருங்கள், அவனுடைய காணிக்கையை நீர் அங்கீகரியாமல் இருப்பீராக என்று ஒரு வார்த்தை சொல்கிறான். இதோட பவர் வேல்யூ என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. உண்மையான ஒரு தேவனுடைய மனுஷனுடைய இருதயத்தை புண்படுத்தி காயப்படுத்தி உண்மையாக இருக்கிறவனை, ஜபிக்கிறவனை, சத்தியத்துக்கு பயப்படுறவனை, நீதிக்கு பயப்படுறவனை, ஒரு சின்ன விஷயத்தில் கூட நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஹர்ட் பண்ணிடக்கூடாது. அது விசுவாசியாக இருந்தாலும் சரி, அது ஊழியக்காரன்ட்டு தான் இல்லை, அது ஊழியக்காரன் விசுவாசியை ஹர்ட் பண்ணாலும் சரி, விசுவாசி ஊழியக்காரை ஹர்ட் பண்ணாலும் சரி, அல்லது ஒரு நார்மல் நீதிமான் இந்த உலகத்தில் யாரையுமே நம்ம காயப்படுத்தக்கூடாது. அதனால தான் நான் எந்த சபையை பற்றியும் எந்த ஊழியக்காரர்களை பற்றியும் ஊழியத்தை பற்றியும் என்றைக்குமே கமெண்ட்ஸ் பேசவே மாட்டேன். ஏன்னா ஒருவேளை என்ன சூழ்நிலையில் அவங்க அதை செஞ்சாங்க சொன்னாங்கன்னு நமக்கு தெரியாது, அதனால் நம்ம குறைய சொல்ல முடியாது. சில விசுவாசிகளை கூட நான் குறை சொல்ல முடியாது, என்ன சூழ்நிலையில் அவங்க அப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. பட் யாரையும் நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாதுன்றது தான் நம்முடைய நோக்கம். நம்முடைய ஊழியத்திலிருந்து போனவங்க ஒரு பாலிசி வச்சுருக்கேன், எங்கே இருந்தாலும் வாழ்க, பரலோகம் வந்து சேர்க. ஆனால் சிங்கத்து கையில் தப்பிச்சிட்டேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு கரடி கையில் மாட்டினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது, புரியுதா? ஸோ பிடிக்கலையா அமைதியாக இருந்துக்கணும், இல்லையா விலகி போய் நீ செய்ய வேண்டிய உன்னுடைய வேகத்தில் நீ செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு போகலாம். இந்த உள்ளுக்குள்ளேயே இருந்து இந்த கருப்பு ஆடுகளாக நீ இருக்காத கசாப்பு கடைக்கு போயிடுவேன். ஒரு நாள் ஈஸ்டர் கிறிஸ்மஸ் நியூ இயர்னு வந்துச்சுன்னா ஒரு நாள் நீ போய் தான் ஆகணும். நல்லா புரிந்துக்கொள். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மனுஷன் செய்த ஜபம் அவனுடைய காணிக்கையை அங்கீகரியாது இருப்பீராக. ஒரு மனுஷனுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கல அப்படின்னா அவனுடைய ஜபத்தையும் அங்கீகரிக்க வாய்ப்பு இல்லை. அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அனுபவிக்க அங்கீகரிக்க வாய்ப்பு இல்லை. அவனுடைய ஸ்பிரிச்சுவல் டிவைன் லைஃப்பை கூட தேவன் அங்கீகரிக்கலன்ட்டு தான் அதுக்கு மீனிங். ஃபிசிக்கலாக லிட்ரலாக அதுக்கான மீனிங் என்னென்னா, God will reject him, கர்த்தர் அவனை புறக்கணிப்பார் அப்படின்ற ஒரு ஜபத்தை ஒரு தேவ மனுஷனை செய்கிறார். அந்த அளவுக்கு அவர்கள் துக்கப்படுத்தினார்கள். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன், அங்கீகரியாதிருப்பீராகன்ற அந்த ஒரு வார்த்தைக்கு எவ்வளோ ஒரு பவர் இருக்குது தெரியுமா? அங்கே என்ன நடந்தது பாருங்கள். தூப கலசங்களை எடுத்துக்கொண்டு 250 பேரும் அந்த தூப கலசங்களை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் நின்றார்கள். ஆரோனும் அங்கே தூப கலசத்தை தூக்கி கொண்டு வந்து நிற்கிறான். அங்கே என்ன நடக்குது பாருங்கள். 18 வசனத்தில் மோசேயும் ஆரோனும் அங்கே நின்றார்கள். ஆமென். கர்த்தருடைய மகிமை இறங்கின போது மோசே சொல்றார் 20:21, தயவு செய்து இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன்னு கர்த்தர் சொல்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஒரு நிமிஷத்தில் இந்த கூட்டத்தை, இந்த 250 பேரையும் நான் அதமாக்கி போடுவேன், இவங்களை வெளியே போக சொல்லு, நீங்கள்லாம் வெளியே கிளம்புங்க அப்படின்றார். கர்த்தர் கோபம் வருது. பைபிள் சொல்லுது 22 வசனத்திலே, அப்பொழுது அவர்கள் முகங்குப்புற விழுந்து, தேவனே, மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே, ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லார் மேலும் கடும் கோபம் கொள்வீரோ என்றான். இவன் தான் லீடரு. லீடருக்குள்ள குவாலிட்டி என்னன்னா, எவனோ ஒருத்தம் பண்ணதுக்கு எல்லாரும் பாதிக்கப்படணுமா ஆண்டவரேன்னு திறப்பில் விழுந்து கிடக்கிறான் பாருங்க, அவன் தான் தலைவன். அந்த ஜபத்தை செய்த உடனே
வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கோராகு தாத்தான் அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்கள் என்று சபையாருக்கு சொல் என்றார். உடனே கர்த்தர் சொன்னார், எல்லாரையும் நான் அழிக்கல, அவங்கள மட்டும் வெளியில் போக சொல் அப்படின்னு. வாசஸ்தலத்தை விட்டு, அதாவது அந்த இஸ்ரவேல் மக்கள் அவங்க வாசஸ்தலத்தை விட்டு வெளியே வந்துருங்க அப்படின்னு. அங்கே என்ன நடந்தது? புதிய காரியத்தை, எப்பொழுது போல் அல்லாத ஒரு சங்காரம் அங்கே உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். அதன்படி பைபிள் சொல்லுகிறது. ஆமேன். 32 வசனத்தை ஆமேன் நீங்கள் கவனித்தால், பூமி தன் வாயை பிளந்து இந்த மனிதர்களை விழுங்கியது என்று வேதத்திலே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நான் இந்த தண்டனையை பெருசு பண்ணலை. First, revolt against the minister of God or believer, it is punishable offense in sight of God. நான் சொல்றது புரிஞ்சிக்குங்க. தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாகவோ அல்லது தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாகவோ அல்லது தேவனுடைய மனிதருக்கு விரோதமாகவோ அல்லது தேவனுடைய சபைக்கு விரோதமாகவோ எலும்பி குற்றச்சாட்டுவதும் எலும்பி நிற்பதும், அது எந்த சூழ்நிலையில் நீங்கள் பண்ணாலும், இட் இஸ் பனிஷபிள் அஃபென்ஸ். ஆரோனியும் மோசேயையும் நியாயம் தீர்க்க கர்த்தர் இருக்கிறார். இவனுங்களை அடித்த நேரத்தில் அவன் அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? ஆனால் தேவன் ஒருவனுக்கு இரக்கம் செய்ய காத்திருக்கும் பொழுது இரக்கம் செய்வார். ஆமென். ஸோ நான் என்னுடைய கருத்தை சொல்கிறேன். கருப்பு ஆடுகளுக்கு எச்சரிக்கையாக இந்த வசனத்தை சொல்லுகிறேன். கூட இருந்து குளிப்பறிக்கிறது, உள்ளே இருந்து வினைய வைக்கிறது, அமேன் சிரிச்சுட்டே அமேன் குத்துறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. எந்த காலத்திலும் அது உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்க. மோசே காலத்தில் ஆராதித்த அதே யெகோவா தெய்வத்தை தான் நம்மளும் ஆராதிக்கிறோம். இது ஊழியர்களுக்கும் பொருந்தும். சில விசுவாசிகள் குடச்சல் கொடுத்துட்டே இருந்தபோது நான் அடிக்கடி சொல்லுவேன், இனிமேல் சபைக்கு வராதிங்க, நீங்கள் வேறு சபைக்கு போய்க்குங்க. நானே சொல்லியிருக்கிறேன், நல்ல சர்ச்சுக்கு போய்க்குங்க. ஏன் போய்? ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு தடையாக இருந்தால் அந்த சாபத்தை நீ ஏன் வாங்கணும்? ஆனால் அவங்க போக மாட்டேன்னு உட்காந்து குடச்சல் பண்ணி குடச்சல் பண்ணி குடச்சல் பண்ணி ஒரு நாள் பிரச்சனை பெருசாகி வெடித்து அவங்களே வெளியே போவாங்க. அது பிரச்சனையே கிடையாது. தட் இஸ் தேர் பார்ட். அது அவங்களுடைய லைஃப் அது. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு ஆண்டவருக்கு சித்தம் இருந்து விருப்பம் இருந்து சரியான வழிநடத்தில் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறது நல்லது. இது உங்களுக்கு ஆசீர்வாதமானது. ஆமேன். அதனால தான் நான் யாரையும் சர்ச்சுக்கு வாங்கன்னு கட்டாயப்படுத்துறதில்லை. யாரையும் நீங்கள் இந்த சர்ச்சுக்கு தான் வரணும்னு கட்டாயப்படுத்தலை. எங்கிருந்தாலும் வாழ்க, பரலோகம் வந்து சேர்க, ஆனால் கரெக்டாக இருந்தால். இந்த பாலிசியை நான் கடைபிடிக்கிறவன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு அலலிய வரமாட்டேங்குது. அங்கே மோசேயை தேவன் பரிசுத்தமான ஊழியன் என்பதை நிரூபித்தான். சரி ஆமேன். செகண்ட் ஜோஷ்வா. யோசுவாவுடைய வாழ்க்கையில் ஆகான், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர்ப்பாம் போல இருக்குது. ஆமேன். இந்த ஆகான் பாருங்கள், நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் ஆகானை நீங்கள் கவனிக்கணும். யோசுவா 7 கவனிக்கணும். போன இடத்துல யுத்தத்தில் ஒரு தோல்வி. அந்த யுத்தத்தில் தோல்வி வந்தபொழுது ஏன் அந்த தோல்வி வந்ததுன்னு தெரியல. ஆயிப்பட்டணத்தை பிடிக்க முடியல. ஜெரிகோவை பிடித்தாங்க 6. ஆனால் ஆயிப்பட்டணத்தில் மிகப்பெரிய தோல்வி இஸ்ரவேலருக்கு வந்துச்சு. யோசுவா போய் முகங்குப்புற விழுந்து கர்த்தரிடத்தில் கேட்குறார். கர்த்தர் சொல்கிறார், இஸ்ரவேலர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள் அப்படின்னு வசனம் இருக்குது. நீங்கள் யோசுவா புத்தகத்தை நீங்கள் திருப்பினால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன். அல்லேலூயா. 12 தெளிவாக சொல்லிட்டார். 7:12 இவர்கள் துரோகம் பண்ணியிருக்கிறார்கள், நான் உங்கள் நடுவில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். நான் இனி உங்களோடு இரேன். ஆமேன். ஸோ செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துரோகம். எரிகோவுக்குள்ளே போய் எரிகோவை பிடிச்சிட்டு வாங்கடானா. இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க, உள்ளே போய்
கொஞ்சம் நேர்த்தியான பொருட்களையெல்லாம் கொள்ளையடித்து தனக்குன்னு எடுத்துக்கிட்டான். அதாவது எப்படி நான் சொல்ல விரும்புகிறேன்னா, திருடனை நம்மளே கூட வச்ச மாதிரி தான், கொலகாரனை கொள்ளக்காரனை நம்மளே கூட வச்ச மாதிரி ஆகிப்போச்சு. உள்ள போ, பட்டணத்தை பிடி, யாருக்கும் எந்த சேதாரம் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் கர்த்தருடைய பாதத்தில் சந்நிதியில் ஒப்பு கொடுத்துருன்னு சொல்லி அனுப்புகிறார். உள்ளே எதையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு. அங்கே என்னென்ன எடுத்தான் பாருங்கள், யோசுவா 7:21 நீங்கள் கவனிச்சுக்கோங்க. கொள்ளையில் நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். இந்த திருட்டு புத்தி இருக்கு பாருங்களேன், தப்புங்க அது. ஆமென். ஒரு எரியோக்குள்ள போய் பிடிக்கிற ஒரு பட்டணத்தை உன் தலைவன் சொல்றான், எதுலையும் கை வைக்காதன் வைக்காதன்னு சொன்ன இடத்துல கை வச்சிருக்கிற பாரு, நீ எவ்வளவு நல்ல விசுவாசி. ஆனால் யோசுவா மாதிரி ஆட்கள் கிட்ட இது பழிக்காது. கர்த்தருடைய சமூகத்தில் அதிகாலையில் வர சொன்னான், இவனும் பாருங்க தேவ சமூகத்துக்கு வர சொல்கிறான். புரிஞ்சிக்கிங்க, இந்த லீடர்ஸ் எல்லாருமே தேவனுடைய சமூகத்தில் தீர்வு கண்டவர்கள். வர சொல்கிறாரு, அவனுடைய பேரை கரெக்டாக குறிப்பிடுறாரு, அவனுடைய கோத்திரத்தை குறிப்பிடுகிறார், கடைசியில் என்ன நடந்தது. ஆமென், அல்லேலூயா. அவர்கள் மீது கல்லெறிந்து அவர்களை மூடி போட்டார்கள் அப்படின்னு பார்க்கிறோம் இந்த வசனத்தினுடைய, இந்த அதிகாரத்தினுடைய கடைசியில். இது பல ஏற்பாடு, பரவாயில்ல. இப்போ புதிய ஏற்பாடு அன்பின் காலம் பாஸ்டர், அதனால் இப்போ இதெல்லாம் செல்லாதுன்னு ஒரு சிலருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், அதுக்கு நான் வரேன் வச்சிருக்கேன். ஆமென். கருப்பு ஆடுகள் இவங்கெல்லாம். மோசேக்கு ஒரு கோரா இருந்தது போல, கோராகு என்ற மனிதன் இருந்தது போல, யோசுவாவுக்கு ஒரு ஆகான் இருந்தான். அப்போ அமுல்ராஜுக்கு யாருன்னு நீ முடிவு பண்ணாத, அதான் சொன்ன அதிக பிரசங்கி ஆயிராதன். ஆமேன். ஆனால் உன் குடும்பத்திலேயே சில கோராக இருக்கும், சில நேரத்தில் நீ கட்டினதே உனக்கு கோராக இருக்கலாம், சொல்ல முடியாது. இதில் எது கருப்பு ஆடுன்னே தெரியாது, சிரிக்கும் பேசும் பழகும் எல்லாம் பண்ணும், ஆனால் கை வச்சிடும். யோசித்து பாருங்கள், ஒரு அலலியா சொல்லுங்க பார்க்கலாம். சரி கவனிங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தன் இருப்பான். நெகேமியான்னு ஒரு மனுஷன் இருந்தான். நெகேமியா புத்தகத்துக்கு விரைந்து வந்தீங்கன்னா, இவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜா கிட்ட பர்மிஷன் கேட்டு எருசலேம் தேவாலயத்தினுடைய மதில்களை கட்டும்படி புறப்பட்டு போன ஒரு ஊழியக்காரன், ஒரு அருமையான மனுஷங்க, அவன் நல்ல மனுஷங்க, கர்த்தருக்கு சோத்துறங்க, அவன் நல்ல மனுஷன்தான். அவன் போகிறான், அவன் போய் அவனுடைய வேலையை செய்கிறான். ஆனால் அங்கே என்ன வருது, எதிர்ப்பு வருது. அங்கே இருக்கிறவன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்பல்லாத்து தொபியா. சொல்லுங்க பார்க்கலாம், சம்பல்லாத்து தொபியா, கேசேம்னு ஒருத்தன், கேசேம் அப்படின்னு ஒருத்தன். ஆமென். நெகேமியா 2:10 கவனிங்க, அங்கே என்ன நடந்துச்சு பாருங்க. இதை ஓரணன் ஆகிய சம்பல்லாத்தும் அம்மோனியன் ஆகிய தொபியா என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது, இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாயிருந்தது. இது ஒரு கருப்பு ஆடு, எப்பவுமே தெரிஞ்சுக்கிங்க, இந்த கருப்பு ஆடை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குதுன்னா அதோடைய முகம் மாறும். நீ ஏதாவது நல்லது சாப்பிட்ற, ஒன்றும் இல்லை எங்கே இருக்கீங்கன்னு கேட்பாங்க. நான் இப்போ ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் வீட்டுக்காரோட, நான் டக்குன்னு குரல் டவுன் ஆயிரும், ஆ அப்படியா வீட்டுக்கார் கூட்டிகிட்டு போனாரா அப்படின்னு அப்படியே டவுன் ஆகும். கருப்பு ஆடு அது, ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஆமேன். ஆசையாக கொண்டு போய் காட்டுவேன், அக்கா இங்கே பாருக்கா மொபைல் ஆண்டவர் கொடுத்தாருக்கா, ஆப்பிள் மொபைல்க்கா,
100,000 ரூபாயம் உட்கார் கொடுத்தாருக்கா அப்படின்னு பாசமாக சொல்லுவேன். அவ்வளோ நேரம் 32 பல்லும் கொட்டுற மாதிரி அப்படியே சிரித்து கொண்டிருந்த அந்த பெண், உங்கள் அக்கா என்ன தெரியுமா சொல்லும் பார்த்துட்டு, 100,000 ரூபாயா? கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை? உனக்கா இந்த வாழ்வு? உனக்கெல்லாம் இப்படி அமைது? உன் புருஷன் உண்மையாலுமே சூப்பர் டி. உடனே 100,000 ரூபாய்க்கு உனக்கு ஆப்பிள் வாங்கவே தெரியாது. நீ ஆப்பிள் போன் எப்படி யூஸ் பண்ண போற? அவங்க முகம், அவங்க ஜாடை, அவங்க பேச்சு, அவங்களுடைய சாயல் எல்லாமே மாறும். நீ கருப்பு ஆட கண்டுபிடிச்சிக்கலாம். ஆமென். அதுக்கப்புறமா அப்படிப்பட்ட அக்கால வீட்டில் கூட வச்சாலோ, அண்ணாம கூட வச்சாலோ, குடும்பம் குட்டிச்சேவர் ஆயிடும். புரிந்துகொள். ஒரு அலலியா வரமாட்டேங்குது, ஒரு சந்தோஷமா வரமாட்டேங்குது. குடும்பத்தில் கருப்பாடு இருக்கா? இருக்குது. என் ஒய்ஃப் கொஞ்சம் கருப்பாக இருக்குது, அதுதான் கருப்பாடோன்னு யோசிச்சிடாத. என் வீட்டுக்கார் கொஞ்சம் கருப்பாக இருக்கிறார், அவர் கருப்பாடான்னு யோசிச்சிடாத. நீ கருப்பாடை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தாக்கா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு வழியே இல்லை. அதுக்கு நான் பிரசங்கமே எடுத்துகிட்டு வரல. விட்டுருங்க. இவனுங்க யார் அப்படின்னா, கவர்னர்ஸ் ஆஃப் த பெர்சியன் கவர்மெண்ட். இவங்க மூணு பேருமே யாருன்னா, பெர்சியன் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற கவர்னர், மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவன். இவங்க செவுறு கட்டுறதுனால அவனுக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது. எவனை என்னமோ பண்ணிட்டு போகிறான்னு விட்டுட்டு போகலாம். ஆமேன். நம்ம ஊர் பாலிசி தான். ஆமேன். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கருப்பாடு இருக்குது, இருக்கா இல்லையா? ஆமேன். திருடனை பிடிக்கலான்னு போகிறதுக்குள்ளே பார்த்தா அவன் தப்பிச்சு போயிடறான். எங்கடா போனான், இவ்வளோ நேரம் இங்கே தானடா இருந்தான். அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு எவனை ஒருத்தன் கூடையே இருப்பான், கூடையே இருப்பான். நல்லா தெரிஞ்சுக்க, கருப்பு ஆடு தூரத்தில் இருக்காது, உன் பக்கத்தில் தான் இருக்கும். நல்லா புரிஞ்சிக்கோ. உன் கூடையே இருக்கும், உன் அருகிலே இருக்கும். மோசைக்கு அவன் கூடையாக தான் இருந்தான், யோசுபாவுக்கு அவன் கூடையாக தான் இருந்தான், இப்போ நெகமியாவுக்கு அவனும் அதே ஊரில் அங்கேயே பக்கத்துலேயே தான் இருக்கிறான். பார்த்துக்கிட்டே இருக்கிறான், வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். பைபிள் சொல்லுது 4:1-3 வசனங்களை பார்த்தீங்கன்னா, எரிச்சல் அடைந்தார்கள். நான் சொன்ன பார்த்தீங்களா, ஜெலஸ். இந்த கருப்பு ஆடுகளுடைய சுவாபத்தில் ஒரு முக்கியமானது என்னென்னா, ஜெலஸ். நீ ஊழியம் பண்ணுற உன பார்த்து ஒரு ஜெலஸ். ஆமேன். நீ கலராரிக்கிய அவனை பார்த்தோன்னு ஒரு ஜெலஸ். என்கிட்ட ஒரு விசுவாசி வந்து சொல்லிச்சு, பரவாயில்ல நல்ல கலராக தான் இருக்காங்க. ஆமேன். விசுவாசி விசுவாசி பக்கத்தில் உட்காரும் போது கையை கையை இப்படி வச்சு பார்த்து, இதில் யார் பெஸ்ட்டு கலர்னு கணக்கு போட்டு வந்து என்கிட்டயே சொல்லிச்சு, கருப்பு ஆடு. அது கலராக இருந்தாலும் அது கருப்பு ஆடு தான். இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் நீ நல்லா கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு எரிச்சல் இருக்கும் உன் வளர்ச்சியில், ஒரு எரிச்சல் இருக்கும் உன் நன்மைகளில், ஒரு கோபம் இருக்கும் அவங்களுக்கு. நீ நன்மையை பெற்றுட்ட, நீ நல்லது பெற்றுட்ட. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்களுக்கு பையன் பிறந்திருக்கும், அவங்களுக்கு பொண்ணு பிறந்திருக்கும். பையனை பார்த்து ஒரு பிரமை. உலகத்தில் கருப்பு ஆடை கண்டுபிடிக்கலைன்னா, அது ஊழியமானாலும் சரி, சபையானாலும் சரி, குடும்பமானாலும் சரி, பிஸ்னஸ் ஆனாலும் சரி, எதுலனாலும் உன்னை கமுத்துருவாங்க. நீங்கள் பழைய வரலாறை எடுத்து பாருங்கள், எல்லா சாம்ராஜ்யங்களும் எல்லா பேரரசுகளும் வீழ்ந்தது யாரால் என்று பார்த்தால், அதுக்குள்ளே ஒரு கருப்பு ஆடு கண்டிப்பாக இருக்கும். நான் ஃபுல் வரலாறு பேசுகிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. பைபிள் வரலாறே பெருசாக இருக்குது, நம்ம வரலாறு அதை விட பெருசாக இருக்குது. எரிச்சல். அடுத்தது நெகேமியா 6:15-16 நீங்கள் கவனித்தால் உங்களுக்கு தெரியும். ஆமென். அவர்கள் அலங்கத்தை கட்டி முடித்தார்கள். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷமாக சொல்லுங்க. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோதும், ஆமென்,
அல்லேலூயா. எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். எதுக்காக சொல்கிறேன்னா, எப்பவுமே ஒரு லீடராக ஒரு ஆண்டவருடைய பிள்ளையை ஒரு விசுவாசியாக சொல்கிறேன் பாரு, உன்னை சுற்றி உன்னை கெடுக்கிற கூட்டத்தின் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணாத, உன்னை சுற்றி உன்னை பற்றி துர்ச்செய்தி பரப்புறவங்க மேலே கான்சென்ட்ரேட் பண்ணாத, உன்னை சுற்றி உன்னுடைய வளர்ச்சியை தடை பண்ணுறவங்க மேலே கான்சென்ட்ரேட் பண்ணாத, உன் மேலே எரிச்சலாக இருக்கிற மக்கள் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணாத, அப்படின்னா கவனிக்காத, லீவ் இட். நீ செய்கிற வேலையை உன்னுடைய வேலை அலங்கத்தை கட்டி முடிக்கிற வேலை அதை கட்டி முடிச்சுட்டு போயிட்டே இரு. நீங்கள் இவங்களை கவனிச்சிங்க, உன் எதிரியை கவனிச்ச, அல்லது உன்னுடைய கருப்பு ஆடை நீ கவனிச்சுட்டு இருந்த அப்படின்னா நீ செய்து முடிக்க வேண்டிய வேலையை செய்து முடிக்காமல் போயிடுவேன். உலக பிரகாரமும் ஒரு ஆஃபீஸ்லேயோ ஒரு டிபார்ட்மெண்ட்லேயோ கருப்பாடு இருக்குதுன்னா அது கண்டுபிடிக்கிறது மேலதிகாரியினுடைய வேலை. நமக்கு அந்த வேலை ஆண்டவர் கொடுக்கல, ஆண்டவரே கண்டுபிடிச்சி ஆண்டவரே வெளியே எடுத்துடுவார். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? ஒரு அலலியோ சொல்லுங்கள் பார்க்கலாம். அவரே கரெக்டான டைமில் கரெக்டாக பிரித்தெடுத்து அவரே தனியாக கோதுமையும் கல்லையும் பிரிப்பாங்க. எனக்கு இந்த பாட்டிகளை ரொம்ப நல்லா பிடிக்கும். அவங்க பாருங்கள், அப்படி முறத்தை வச்சு அப்படி சும்மா அப்படி சரக்கு சரக்கு சரக்குன்னு போட்டால் அரிசியில் இருக்கிற கல் உமி மட்டும் தனியாக போகும். ஆமென். இப்போ இருக்கிற நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்து முறத்தை கொடுத்து இங்கே இது போகிற ரெண்டு வாட்டி இப்படி பண்ணுன்னா அது தூக்கி நம்ம தலையில் போட்டுரும். அதுதான் கல் குருணை நீக்கப்பட்ட அரிசின்னு இருக்குதுல்ல, அதை வாங்கிட்டு வந்து தொலைகிறதுக்கு உனக்கு என்னன்னு கேட்கும். ஆமென். ஆனால் இப்பவும் அதை பயன்படுத்துகிறவங்க இருக்கிறாங்க, நம்ம நாட்டில் அதை பயன்படுத்துகிறாங்க, கிராமங்களில் இன்னும் பயன்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி கத்தர் புடைச்சி அதை எடுத்து அதை பிரித்து கருப்பு ஆடுகளை கல் குறனை நீக்கப்பட்ட சபையாய் கத்தர் மாற்றுவார். ஒரு அல்லேலூயா வர மாட்டேங்குது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமென். நான் சீக்கிரமாக முடிக்கட்டும். கட்டி முடிச்சிட்டாங்க. நீ சம்பல்லாத்தை பார்க்காத, தொபியாவை பார்க்காத, யாரையும் பார்க்காத, அவன் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி, உன் எதிரியை வாட்ச் பண்ணிவிட்டு அவன் என்ன பண்ணுறான், அவன் எங்கே போகிறான், அவன் எப்படி இருக்கிறான், அவன் அப்படி பண்ணுறான், இப்படி பண்ணுறான், அவன் இப்படி பண்ணான், நான் அப்படி பண்ணுவேன், அவன் கூட ஏட்டிக்கு போட்டி பண்ணிவிட்டு உன்னுடைய டைமை வேஸ்ட் பண்ணிடாத. கோ ஹேட். அதான் நான் சொன்னேன், உனக்குன்னு ஒரு விஷன் இருக்கணும், உனக்குன்னு ஒரு தரிசனம் இருக்கணும், உனக்குன்னு ஒரு ஆத்ம பாரம் இருக்கணும், உனக்குன்னு ஒரு உண்மையான அந்த தாக்கம் இருக்கணும். அது இருந்தால் அதை நீ பார்த்துட்டு போய்கிட்டே இரு. யாரை பற்றி வரி பண்ணாத, யாரை பற்றியும் நீ கவலைப்படாதே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சந்தோஷமாக சொல்லுங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், எஸ்தருடைய வாழ்க்கையில் ஆமென் ஒரு மிகப்பெரிய போராட்டம். ஆமென். அங்கே ஆமான் அப்படின்ற ஒரு மனிதன் இருந்தான். ஒரு அலலியா சொல்லுங்க, ஒரு அலலியா சொல்லுங்க. ஆமென். மொர்தெகாய் மேலே பார்த்தால் ஒரு கோபம் அவனுக்கு, ஒரு எரிச்சல். ஆமென். எப்பவுமே நீங்கள் நல்லா கவனிக்கணும். மூணாம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் எடுத்து கவனித்து வாசித்து பாருங்கள். நான் சிம்பிளாக முடிச்சிடுறேன் சப்ஜெக்டை. ஆமென். எல்லா வீட்லேயும் ஒரு ஆமான் இருப்பான். ஆமான் இல்லைனாலும் ஒரு மாமனாவது இருப்பான் கண்டிப்பாக. ஆமென். உன்னை குறை சொல்கிறதுக்கு, உனக்கு பின்னால் ஆப்படிக்கிறதுக்குன்னே ஒருத்தர் இருப்பான். ரெடி, அவனுடைய வேலையே அதான், வெல்டிங் பண்ணிக்கிட்டே இருப்பான். இங்கே இருக்கிறத வாங்கி அங்கே சொல்லுவான், அங்கே இருக்கிறத வாங்கி இங்கே சொல்லுவான். இதுக்குன்னே ஒரு சிலர் ஆண்டவர் பயன்படுத்துகிற மாதிரியே இருக்கான். அவன் ஆண்டவர் பயன்படுத்துகிறவன் அல்ல. ஆமென். அவன் ஆண்டவருடைய பெயரை பயன்படுத்துகிறவன். இங்கே இருக்கிறத அங்கே சொல்லுவோம், அங்கே இருக்கிறத இங்கே சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. என்னன்னா ஒரு ஜெலஸ், ஒரு எரிச்சல். நான் முதலே சொன்னேன் பார்த்தீங்களா, நீ தான் செய்வியா நானும் செய்வேன், நீ தான் பண்ணுறியா நானும் பண்ணுவேன், ஏட்டிக்கு போட்டி.
பண்ணுங்க. யாருக்கு எந்த பாதிப்பு இல்லை. இப்போ நான் திரும்ப சொல்கிறேன், தம்பி தங்கச்சி, என்கிட்ட நீ போட்டி போட்டு நீ ஏமாந்து தான் போவேன். ஏன்னா நான் நல்ல ட்ரெயின் ஆனவன் இந்த விஷயத்தில். ஆமென். நான் இருந்த சபையில் இருந்த விசுவாசிகளை விட இங்கே யாரும் பெரிய வல்லவர்கள் கிடையாது. ஆமேன். அதில் பயங்கரமான டெரரிஸ்ட்டு, ஆமேன், கன்னிங்கான பீப்புள், அதெல்லாம் அப்படி தூக்கி அப்படி போட்டு அப்படி சாலிச்சு வெளியில் வந்தவங்க நாங்களாம். அதனால் பிரச்சனையே கிடையாது. இந்த பாலிடிக்ஸ் பண்ணுறவங்க, பாலிட்ரிக்ஸ் பண்ணுறவங்க, இவங்களெல்லாம் ஈஸியாக நாங்கள் ஹேண்டில் பண்ணிடுவோம், பிரச்சனையே கிடையாது. அல்லேலூயா. சந்தோஷமா சந்தோஷமா சந்தோஷமா. உங்களெல்லாம் சபையை விட்டு அனுப்புறது ஒரு பெரிய மேட்டரே இல்லைப்பா. உங்களெல்லாம் திட்டி நீ சபைக்கு வராதன்னு திட்டி சண்டை போட்டு உன்னை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி உங்களை சபையை விட்டு அனுப்ப வேண்டாம். ஒரு பிரசங்கத்தை இன்னும் ஒரு மணி நேரம் சேர்ந்து பண்ணனா போதும், அடுத்த வாரம் நீ ஆட்டோமேட்டிக்கா வேற சர்ச்சில் போய் உட்கார்ந்துருப்ப. பாஸ்டர் எப்பவுமே லேட்டா முடிக்கிறார், அதனால அந்த சர்ச் ரொம்ப பக்கத்தில் இருக்கு. ஒரு அலையிலேயே வரமாட்டேங்குது பார்த்தீங்களா. ஓ, இன்றைக்கி ஒரு முடிவோடு தான் இருக்கிறாரு, நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. எனக்கு வேலை உங்களை துரத்துகிற வேலை இல்லைங்க, உங்களை கஷ்டப்படுத்துகிற வேலை எனக்கு இல்லைங்க. நீங்கள் யாரும் நான் கஷ்டப்படுவேன் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அலையிலேயே சொல்லுங்க, சந்தோஷமாக சொல்லுங்க. உங்கள் ஆத்மாவை நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த ஆமானுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? மொர்தெகாய்க்கு விரோதமாக எலும்பி செய்த இந்த ஆமானுடைய வாழ்க்கையில் நடந்தது நீங்கள் புக் ஆஃப் எஸ்தர் முழுசாவே நீங்கள் போய் அப்புறமா வாசிச்சுக்கிங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவன் உண்டாக்கின மரத்தில் அவனுக்கு மரணம் தீர்மானிக்கப்பட்டது. அல்லேலூயா. அதை தான் பைபிள் சொல்லுது, நீ எதை விதைக்கிறியோ அதை நீ அறுப்ப. இதுக்கு யாரும் பழி வாங்கணும்னு அவசியமே இல்லை. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, யாரும் யாரையும் பழி வாங்காதீங்க, விட்டுருங்க. கருப்பு ஆடு அதே வயிற்றில் ஏதாவது பிரச்சனை, வாயில் ஏதாவது பிரச்சனை, அது ஏதாவது சாப்பிட்றோம் தெரியாமல் ஆட்டோமேட்டிக்காக அதே போய் சேர்ந்துரு. நீங்களாக போய் அதை போய் இதை பண்ணு அதை பண்ணுன்னு எது பண்ணாதீங்க. ஈஸ்டர் வர்ற வரைக்கும் பொறுமையாயிரு. ஆமென். ஒரு அலிலியோ சொல்லுங்க, கிறிஸ்மஸ் வர்ற வரைக்கும் பொறுமையாயிரு. கர்த்தர் சரியான நேரத்தில் நமக்கு சுவையான பிரியாணியை ஒழுங்கு பண்ணுவார். ஆமேன். ஏன் பதில் வர மாட்டேன்னுது? அல்லேலூயா. இதுக்கு மட்டும் சத்தம் வரமாட்டேங்குது. தம்பி சந்தோஷமா இரு. இவன் உன்னை கெடுக்கிறான், அவன் உன்னை பற்றி குறை சொல்கிறான், அவன் உன்னை கேவலப்படுத்தினான், இவன் உன்னை அசிங்கப்படுத்தினான், அவள் உன்னை காயப்படுத்தினான், அவள் உன்னை தப்பாக சொன்னான், சரியாக சொன்னான், எதை பற்றி யோசிக்காத. ஒரு அலையிலேயே வரமாட்டேங்குது. அடுத்தது ஏசப்பா. அடாடாடா, இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனுஷனை கடிப்பான்னு சொல்லுவாங்க. இவன் ஏசப்பாவையே கடித்தான். அவன் யாருன்னா யூதாஸ்காரியட், இஸ்காரியட். ஆங்கிலத்தில் ஐஎஸ்னு ஆரம்பிக்க அவனுடைய ஸ்பெல்லிங்கு, ஸ்காரியட். ஆமென். நல்ல கவனிங்க. அவனுடைய பேருக்கு முதல்ல விளக்கத்தை சொல்லிடுறேன். ஆமென். கேரியத் அப்படின்ற, கேரியாத் அப்படின்ற ஒரு சதர்ன் பார்ட் ஆஃப் த ஜெருசலேம் வில்லேஜ். ரெண்டு ஆப்ஷன் சொல்கிறாங்க பைபிள் ஸ்காலர்ஸ். ப்ராபபிளி இவன் இந்த வில்லேஜை சேர்ந்தவனாக இருக்கிறபடினால் ஸ்காரியட் அப்படின்ற பேர் அவனுக்கு வந்திருக்கலாம் என்ற ஒரு குறிப்பு உண்டு. செகண்ட், ஸ்காரியட் அப்படின்ற வார்த்தையினுடைய பொருள் என்னன்னா சோக்கிங். சோக்கிங்னா என்னதுங்க? என்னது என்னதுங்க சோக்கிங்? இட் இஸ் த சிம்பாலிக் மீனிங் ஆஃப் த டெத். மரணத்துக்கென்று நியமிக்கப்பட்டவன் என்பதையும் பெயரில் பொருள் அடக்கம் இருக்கிறது என்று சில பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்றாங்க. என்ன பண்ண, இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்துட்டான், கூடையே இருக்கிறான்,
எல்லா வேலையும் பண்ணுறான். அவனுக்கு அவன் எதிர்பார்த்த அதிகாரமும் அவன் எதிர்பார்த்த காரியமும் இயேசு கிறிஸ்துவால் நடக்கலை. அவன் இயேசு கிறிஸ்து எழும்பி யூதேயாவை பிடிச்சி ஆட்சி பண்ணுவார்னு பார்த்தான். ரோமானியர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வார், கலகம் பண்ணுவார்னு பார்த்தான். அதுக்கெல்லாம் எதுக்குமே இயேசப்ப வாய்ப்பு கொடுக்கல. அவர் பிதாவின் ராஜ்யத்தை நிறைவேற்ற வந்தார். கூடியே இருக்கிறான். எப்பவுமே தெரிஞ்சுக்கங்க, இவனோட சேர்த்து நான் கேயாசியும் சேர்த்துக்கிறேன். எலிசா என்ற ஒரு மனிதனோடு இருந்த கேயாசி, நான் திரும்பவும் ஞாபகப்படுத்தி தான் சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த யூதாஸ் காரியத்து கேயாசியும் ரெண்டு பேரும் பண விஷயத்தில் மாட்டினவனுங்க, பண விஷயத்தில் மாட்டினவனுங்க. நீங்கள் ரெண்டு ராஜாக்கள் புத்தகத்துக்கு வந்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பாடம் அங்கே இருக்குது. எலிசா தீர்க்கதரிசிக்கு ஒரு வேலைக்காரன், நல்ல வேலைக்காரன் தான். ஆமென். அங்கே நாகமான் சுகமாகிறான். சுகமான உடனே அல்லேலூயா, அவன் எலிசாவின் இடத்துல வந்து வெகுமதிகளை கொடுக்கணும்னு கேட்குறான். அவன் வேணான்னு சொல்லிடுவான், வேண்டாம்பா. ஆமேன். எனக்கு எந்த வெகுமதியும் வேண்டா என்று ஆமேன் சொல்லிவிடுவான். சொல்லிவிட்ட உடனே அவனும் திரும்பி போயிடுவான். நாகமான், நீங்கள் வந்து இதை வந்து ஐந்தாம் அதிகாரத்தில், ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரத்திலே பார்க்க முடியும். எலிசா வேண்டான்னு சொல்லிட்டான்னு உடனேயே இந்த நாகமான் கிட்ட என்ன பண்ணுவான், ஆமென், திருப்பி தொடர்ந்து ஓடி போய் இந்த கேயாசி அந்த நாகமான் இடத்திலே என்ன பண்ணுவான், திருட்டுத்தனமாக சில கிஃப்ட்ஸை வாங்கிட்டு ஓடி வந்துடுவான். ஒரு அல்லிலிய வரமாட்டேங்குது. இங்கே பாருங்க, நான் திரும்ப சொன்னேன், கருப்பு ஆடை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா பண ஆசை. பொருள் விஷயத்தில், பண விஷயத்தில் உண்மை இல்லாமல் இருப்பான். இந்த கருப்பு ஆடுன்னு நான் சொல்கிறவன், ஏன்னா அவனுடைய குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம். ப்ராபபிளி என்ன சொல்ல, லாங்கிங் ஃபார் மணி, சீக்கிரத்தில் பணக்காரன் ஆகணும். நிறைய பேர் ஊழியத்துக்கு வரீங்க, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பணக்காரன் ஆகணும், சம்பாதிக்கணும்னு மட்டும் என்றைக்கும் ஊழியத்துக்கு வராத. பேர் புகழ் பெருமையை வாங்கிடலாம், பெரியால் ஆயிடலான்னு சொல்லி வராத. அவங்க பண்ணாங்க இவங்க பண்ணாங்கன்னு சொல்லியும் வராத. போட்டி போட்டு எதையும் பண்ணி மாட்டிக்காத. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உசைன் போல்ட்டு ஓடுனார்னு நானும் ஓடுனா, என்னோட போல்ட்டு நட்டெல்லாம் கலண்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் படுக்க முடியும். புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆமேன். அவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபியின் அளவின்படி, வரத்தின் அளவின்படி, தரிசனத்தின் அளவின்படி, அழைப்பின்படி அவர்கள் ஓடுவது அவர்களுக்கு ஆசீர்வாதம். ஒரு ஆமேன் வரமாட்டேங்குது. அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்களே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 15 வசனத்தில் கவனிங்க. ஆமேன். அல்லேலூயா. இப்போதும் ஒரு அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கி கொள்ள வேண்டும் என்றான். ஆமேன். அதற்கு அவன் சொன்னான், நான் வாங்குகிறது இல்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிட்டான். ஒரு ப்ராஃபட்டுக்கு கர்த்தர் பேசுவார். ஆமேன். இவங்கிட்ட காணிக்கை வாங்காதே, நான் வாங்க மாட்டேன்ட்டான், எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டான். ஆமேன். ஆனால் நல்ல கவனிக்கணும், அதுக்கு பின்னால என்ன நடக்குது என்று சொன்னால், இந்த கேயாசி அவனை பின்தொடர்ந்து ஆமேன் அவன் பிறகே ஓடி போய், 21 வசனத்திலிருந்து நீங்க கவனிக்கணும். சுக செய்தி தான் 22 சொல்லுவான். சொல்லிட்டு ஆமேன், 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமானன் என்னை அனுப்பினார் என்றான். பொய்யே, பொய்யே. வேண்டான்னு சொன்ன இடத்துல அசிஸ்டன்ட் என்ன பண்ணிட்டான், ஆமேன், பின்னால் ஓடி போய் அந்த காசையும் அந்த வஸ்திரத்தையும் வாங்கிறதுக்கு போயிட்டான். நல்லா புரிஞ்சுக்கங்க, கருப்பு ஆடு உன் பேரை பயன்படுத்தி உனக்கு பின்னால் ஒள வைக்கும். ஹலோ. கருப்பு ஆடை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அல்லேலூயா. அவன் கூடையே வரும்.
உங்கூடையே இருக்கும். ஐயா நான் கார் ஓட்டுறையா, ஐயா நான் உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறையா, ஐயா நான் உங்களுக்கு அதை பண்ணுறையா இதை பண்ணுறையா, கூடையே இருக்கும். எப்போ கழுத்தில் கத்தி வைக்கும்னு தெரியாது. ஆமென் சொல்லுங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் திரும்ப சொல்கிறேன், உன்னை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறவங்கள நம்பாத. அடுத்தது இந்த சைலண்ட் கில்லர்ஸ் இருப்பாங்க, கூடையே அமைதியாக இருக்கும், அமுக்குனின் பேர் அதுக்கு பேர். ஆமென். அப்படியே இப்படியே இருக்கும். ஆமென். அதையும் நம்பாத. ஏன்னா இந்த படபடன்னு பேசுகிறவங்க கூட பரவாயில்லைங்க, ஒரு சில விஷயத்தில் ஏற்றுக்கலாங்க. ஆனால் இந்த சைலண்ட்டாக இருக்குது பாரு, அடிக்குது பாரு அடி, அது பெரிய அடி. ஆனால் அதுக்கு தெரியாது அது நம்மளை அடிக்கலை, அது தலையில் அதே மண்ணவாரி போட்டுக்குதுன்னு, அது வேறு விஷயம். ஆமென். என்னை பழி வாங்கணும் நிறைய பேர் துடித்தாங்கங்க, நிறைய பேர் துடித்தாங்க, சுண்டு வரல சுண்டி சொன்னவங்க நிறைய பேர். ஆமென். கண்ணில் விரலை விட்டு ஆட்டி போடுவேன். ஏன்னா நீ நினச்ச மாதிரி கோமாளியாக பேமாளியாக இருந்து ஊழியத்துக்கு வரல. பயந்துட்டியா? தூக்கம் போயிடுச்சா? சரியாயிடும், கவலைப்படாத. ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னால் அடி உத எல்லாம் அதை நான் சொன்னேனே, எங்கள் சர்ச்சில் நான் இருந்து பெற்ற பயிற்சி சேம பயிற்சி. இன்னும் 4 நூற்றாண்டுக்கு வரக்கூடிய விசுவாசிகளுடைய சைக்காலஜியும் தெரிஞ்சு வச்சுருக்கிற அளவுக்கு, புரிஞ்சு வச்சிருக்கிற அளவுக்கு தேவன் நடத்திட்டார், அனுபவத்தை கொடுத்தார். அடி வாங்கி தான் படிச்சுக்கிட்டேன், நானாக எதுவும் படிச்சுக்கல. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பாதிப்பும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு லெசன் என்பதை நீ புரிந்து கொள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஜூடாஸ் காரியட் இதே தான் பண்ணானுங்க. நாகமானுடைய குஷ்டத்தில் கொஞ்சம் வாங்கி கொண்டான். 27 வசனத்தில் கவனிங்க. ஆமென். ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மலை நிறைமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். சாபத்தை வாங்கி கட்டிக்கிட்டானுங்க. இந்த பொய், திருட்டு, வஞ்சகம், குறை சொல்கிறது, குற்றப்படுத்துறது, ஏமாத்துறது, கூட இருந்து குளிப்பறிக்கிறது, இதெல்லாம் பனிஷபிள் இன் சைட் ஆஃப் காட். ஆமென். அது ஏதோ ஒரு விதத்தில் உன்னையும் உன் சந்ததியும் பாதிக்கும் என்பதை மட்டும் நீ புரிந்து கொள். ஒரு குடும்பத்தை கெடுக்கிறது ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை, ரொம்ப சுலபந்தான். ஆனால் அதுக்கு பின்னால் உன் சந்ததி பாதிக்கப்படுறதை பற்றி நீ யோசிக்காமல் செஞ்சுருந்தா, ஆண்டவர்கிட்ட இன்றைக்கி போய் மன்னிப்பு கேளு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமாக சொல்லுங்க பார்க்கலாம். மகிழ்ச்சியாக சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சேம் ஜூடாஸ் காரியட் பணம் விஷயத்தில் தான். யோவான் 13 அதிகாரத்தில் 2வது வாக்கியத்தை நீங்கள் குறிப்பெடுத்தால், பிசாசு அவனை தூண்டினான் என்று சொல்லி பார்க்குறோம். ஏசப்பாவை காட்டி கொடுக்கும்படி கூடையதான் இருக்கிறான். ஒன்னா உட்கார்றான், ஒன்னா சாப்பிட்றான், ஒன்னா போகிறான், ஒன்னா வரான், ஆனால் கூடையே இருந்து அப்படியே பறிக்க ஆரம்பிக்கிறான். ஆவிக்குரிய ஜனமே கேள், என்ன இருந்தாலும் பாம்பு பாம்பு தான், விஷம் விஷம்தான். அது நீ எவ்வளவு பாசமாக வளர்த்தாலும் எவ்வளவு என்ன பண்ணாலும் அது ஒரு நாள் உன்னை முழுங்க பார்க்க, புரிஞ்சுக்கோ. ஆமீன். அது என்னைக்குனால அதோடைய சுவாபமே அது தான், அதோடைய சுவாபமே அதுதான். நீ அதை வளர்த்துட்ட, நீ வேறு வழியே இல்லை. ஆனால் அதுக்கு முன்னால் நீ தப்பிச்சிடுற அப்படின்னா அது கிரேஸ், அது கிருப. ஆனால் நம்ம விசுவாசியில் சாதாரணமான ஆள் இல்லை, அதையும் முழுங்கிடுவான் நம்மால். ஆமென். யோசித்துப்பார். ஆவிக்குரிய விசுவாசி கவனித்துக்கொள். கருப்பு ஆடு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும், ஏதாவது ஒரு விதத்தில் உன்னுடைய வாழ்க்கையை அது கெடுக்கும். ஏசப்பா தெளிவாக சொன்னார். ஆமென். நீங்கள் யோவான் நற்செய்தி புத்தகத்திலே 13 அதிகாரத்திலே 21 வசனத்தை நீங்கள் குறிப்பிடுத்தால் நலமாக இருக்கும். வசனம் சொல்லுது பாருங்க, ஆவியிலே கலங்கி உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
சந்தோஷமா சொல்லுங்க. இது பேதுரு வந்து மார்பில் சாய்ந்து இருக்கிறார், ஏசப்பா மேலே இப்படி சாஞ்சு உட்கார்ந்து இருக்கிறார் பேதுரு. ஆமென். நீங்கள் லூக்கா நற்செய்தி 22 21 வசனத்தையும் 22:47 வசனத்தையும் குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். 22:47 பாருங்கள், அவர் இப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 ஒருவரான யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். காட்டி கொடுக்கறதுல கூட ஒரு என்ன சொல்லலாம், அன்பு. பண்றது துரோகம், பச்சை துரோகம், குத்துறது முதுகுல, அதுலேயும் ஒரு பரிவு, எதிரி மேல ஒரு நேசம் பாருங்களேன். ஆமென். காட்டி கொடுக்க வந்தவன் கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கும்படி விரும்பினான். அதில் கூட ஒரு ஸ்டீவர்ட்ஷிப், உக்ரானத்துவம், பண்ணுற வேலை மோசமான வேலை, அதில் கூட ஒரு உக்ரானத்துவம். பாஸ்டர் நான் பெரிய பொய்யெல்லாம் சொல்ல, பாஸ்டர் 1000 பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணுன்னு சொல்லுவாங்க, நான் ஒரு பொய் தான் பாஸ்டர் சொன்னேன் அப்படின்மா. என்னடா அந்த பொய்ன்னு கேட்டால், அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்றது தான். இது ஒன்று போதாத அந்த புள்ள வாழ்க்கையை நாசம் பண்ணுறது. ஏன் தம்பி? ஏங்க, நான் ஊழியத்தில் இருந்தேங்க ஆரம்ப நாட்கள், எனக்கு ஒரு பெரிய பணக்காரர் தெரியுங்க. என் கூட ரெகுலராக ஒருத்தர் வந்துட்டு போயிட்டு இருந்தார். அவர் கொஞ்சம் பந்தாவாக இருப்பார், ஒயிட் ஷர்ட்லாம் போட்டுக்குவார், ஒரு நல்ல பெரிய ஆள் மாதிரி காட்டிக்குவார். ஆனால் அவர் என் கூட தான் வந்துட்டு போயிட்டு இருந்தார். அவர் கொஞ்சம் லைன் கிராஸ் பண்ணுற இடம் சரியில்லைன்ட்டு நான் கண்டுபிடிச்சிட்டு அவரை லிமிட்டாக வச்சுருந்தேன். எப்படியோ அந்த பணக்காரருடைய வீட்டை கண்டுபிடிச்சி போயிட்டாருங்க. போய் 4 லட்சம் ரூபாய் என் பேரை சொல்லி வாங்கிட்டு போயிட்டார் ஆரம்ப நாட்களில். அவர் கொடுப்பார் கொடுப்பார்னு பார்த்து கொடுக்கவே இல்லை. ரொம்ப நாள் கழித்து தான் அவர் என்னை கூப்பிட்டு சொல்கிறார், அமல்ராஜ் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். என்ன அங்கிள் சொல்லுங்க அப்படின்னு. இல்லை, உன் பேரை சொல்லி வந்தார், உன் கூட நான் பார்த்துருக்கேன், அவரை 4 லட்சம் ரூபாய் வாங்கிட்டார் தம்பி, திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு. இப்போ திரும்ப இங்கே நான் சொல்கிறேன், என் கூட யாராவது இருக்கிறாங்கன்னு சொல்லி எதுவும் கொடுத்துடாத. என் கூட காரில் வந்தாங்க, என் கூட இருந்தாங்க, எங்கள் வீட்டில் சாப்பிட்டாங்க, என் கூட ஊழியம் பண்ணுறாங்க, என் கூட பேசுகிறாங்க. கொடுக்கல் வாங்கலில் போய் நீ மாட்டிட்டின்னா நான் பொறுப்பு அல்ல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். பையன் ரொம்ப நல்ல பையன், அமல்ராஜ் பாஸ்ட் கூட தான் இருக்கிறான்னு சொல்லி பொண்ணு கொடுத்துடாத. நான் இப்போ யாரையுமே நம்புற நிலைமையிலேயே இல்லை. ஆமானா மாறிடுறான், கோராகா மாறிடுறான், எதாவுன்னா மாறிடுறான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தம்பி தங்கச்சி நல்லா விசாரித்து தீவிரமாக யோசித்து ஜெபித்து தேவ சுத்தத்தின்படி முடிவெடு. யூதாஸ் காரியத்தை பண்ணது தப்பு தான். ஆமென். 13 இல்லை, நீங்கள் அதுலேயே மற்ற 26 வாங்கலேன். மற்ற 26 ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். யூதாஸ் காரியத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது கொஞ்சம் இருக்குது. ஆமென். மற்ற 26 நீங்கள் வந்தீங்க அப்படின்னா வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஆமென். அங்கே 21-25 முடிவுள்ள வசனங்களை நீங்கள் குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். ஆமென். உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொன்ன பொழுது நானா 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 என்று கேட்கிறார்கள். என்னோடு கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு 25 வசனத்தில் யூதாசே ஏசப்பா கிட்ட கேட்குறான். என்னன்னு கேட்குறான் அப்படின்னா, நானா கருப்பாடை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், என்னன்னு தெரில, யாரோ நமக்கு ஏதோ வேட்டு வைக்கிறாங்கப்பா அப்படின்னா முதல் ஆள் சொல்லுவான், நான் இல்லை பாஸ்டர், நானும் அப்படி செய்வேனா பாஸ்டர், கண்டுபிடிச்சேன், வாயால் சிக்கிறாத. ஆமென். ரொம்ப சிம்பிளுங்க இந்த கருப்பாடை கண்டுபிடிக்கிறது. கருப்பாடு எங்கே இருக்குதுன்னு உடனே பஹா அப்படின்னு ஒரு கற்று கத்தும், அது எங்கேயோ தூரத்துலேருந்து, அதுதான் அல்லேலூயா சொல்லு. கருப்பாடு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் தம்பி, அது எப்படினாலும். ஏசப்பா கேட்குறாரு பாருங்களேன், கேட்ட உடனே
நானா என்றதுக்கு அவர் சொன்னார், நீ சொன்னபடி தான் அவங்ககிட்ட சொன்னார். ஆனால் என்னன்னா, சத்தமாக சொல்லியிருந்தா கூட இருக்கிறவனுங்களாம் பிரித்து மேய்ஞ்சிருப்பானுங்க அவனை. அங்கேயே ஏசப்பாக்கு யூதாஸ் காரியத்தை பழி வாங்குற வேலையே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் கருப்பாட எந்த டிஸ்டர்பும் பண்ணாதீங்க. ஆமென். ஜெபிச்சுட்டு விட்டுருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ யோவான் 13 வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், அவர் சொன்னதுடைய அர்த்தம் நிறைய பேருக்கு விளங்கலை. அவர் மட்டும் பப்ளிக்காக இவன் தான் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற பேதர்கிட்ட சொன்னான். இவன் சும்மாவே பட்டயத்தை எடுத்து காதை வெட்டுறவன். ஆமீன். சொல்லியிருந்தால் என்ன ஆயிருக்கும் பாருங்க. உங்கள் பாஸ்ட் நான் இன்னும் நிறைய ரகசியங்களை மனசுக்குள்ளே வச்சுருக்கிறவன், எனக்கு தெரியாமலாம் இருக்காது. நீங்கள் நினைக்கிறமா நான் சிரிச்சுட்டே இருக்கிறேன்ல, சந்தோஷமாக இருக்கிறனில, நீங்கள் நினச்சிக்குவீங்க இது பாஸ்ட்டுக்கு தெரியாது, இதெல்லாம் அவர் கண்டுக்க மாட்டார், நீ அப்படி மிஸ்டேக்காக நீ எடை போட்டு வச்சுருந்தா மன்னிச்சிக்கோ, நான் அப்படிப்பட்டவன் கிடையாது. துல்லியமாக நீ யாருன்றதை கண்டுபிடிச்சி கர்த்தர் கிருபியில் ஆண்டவர் என்னுடைய சிந்தையில் வச்சிருப்பார். சொல்ல மாட்டேன், உன்னை காயப்படுத்த மாட்டேன், உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். ஆனால் ஒரு நாள் அதனுடைய பலனை நீ காண்பாய். யூதாஸ் காரியத்து பைபிள் சொல்லுது, அப்போஸ்தலர் நடபடிகள் 1:18 அவன் நான்று கொண்டு செத்தான். தெளிவா இருக்கிறீங்க, வயிறு வெடித்து செத்தானாம். யார் சொன்னது? வாழ்க உண்மைங்க, கரெக்டா தான் சொன்னார் அவரு. ஏசப்பா அவனை பழி வாங்கல, சிலுவையில் போய் கூட அவர் என்ன ஜெபிக்கிறார், பிதாவே இவர்களை மன்னியும்ட்டார். அந்த ஜெபம் யூதாஸ் காரியத்துக்கு சேர்த்து தான் சொல்றாரு. ஆனா அவன் செத்து போனான். அவன் ஒரு இடத்த வாங்கினான். எரேமியா திருக்குதரிசு சொல்லியபடி ஒரு இடத்த வாங்குறான். அந்த இடம் ஜெருசலேமிலிருந்து வெளியில் இருக்கக்கூடிய ஒரு இடம். 30 போய் இடத்த வாங்குறான். அந்த 30 இடத்த வாங்கிட்டு அவனால் நிம்மதியாக இருக்க முடியல. அநீதத்தினுடைய கூலி அவனை காயப்படுத்தியது. நிறைய பேர் பணம் சம்பாரிச்சிருவாங்க, பேர் புகழ் சம்பாரிச்சிருவாங்க, ஆனால் அவங்கள நிம்மதியாக தூங்க விடாது. அவங்க மனசாட்சி அவங்கள கொல்லும். அதுக்கு தான் நான் சொன்ன மனசாட்சி 1:2 போய் வீட்டில் கேளுங்க, திரும்ப கேளுங்க, இந்த செய்தி புரியும். அவன் பேருக்கே இவ்வளோ ஒரு மரியாதை பாருங்கள், நன்றின்னு இருக்குது. ஆனால் நன்றி கேட்டவனாக இருந்திருக்கான். புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சா? பேர் விசுவாசம், விசுவாசத்துக்கு அதுக்கும் ஏணிப்படி வச்சா கூட எட்டாது. அவே கேட்ட ஜபம் முத்து, வேத முத்துன்றான். பைபிளில் ஒரு வசனம் தெரியாது, ஜபம் மணின்னு பேர் வச்சுருக்கான். ஜப அறைக்கே அவன் போனது கிடையாது. கிறிஸ்து தோசுன்னு பேர் வச்சுருக்கான். ஏசுன்னே பேர் வச்சவங்க இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். டாஸ்மார்க்கில் முதல் கடையில் கஸ்டமர் அவராக தான் இருப்பார். ஆமென். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், பேர்லாம் மேட்ரு கிடையாது. வாழ்க்கை அந்த மாதிரி இருக்கணும், ஜீவியம் அந்த மாதிரி இருக்கணும். 4 நான் சொல்கிறேன், 4 தெரிஞ்சுக்கிறீங்க. ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். 1, குற்ற மனசாட்சியினாலே அவன் போய் தூக்கு போட்டு அந்த பாடி டீகம்போஸ் ஆகி கீழே விழுந்து வயிறு வெடித்து அவன் ஆயிருக்கலாம் என்று ஒரு சில ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, அந்த தூக்கு போட போன அந்த மரம் இருந்த இடத்துல கால் தவறி கீழே விழுந்தபோது கல்லில் அடித்து அவனுடைய வயிறு வெடித்து அவன் மரித்தான் என்பது இன்னும் ஒரு சிலர் சொல்லக்கூடிய கருத்து. ஆனால் பைபிள் சொல்லுது அவன் நான்று கொண்டு செத்தான் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் அவனை குறித்து இருக்குது. அவனுக்கு நார்மல் டெத் இல்லை. பப்பியாஸ் அப்படின்றவர் எக்ஸ்போசிஷன் ஆஃப் த ஆரிக்கிள்ஸ் ஆஃப் த லார்ட் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறார். பப்பியாஸ் அவர் என்ன அந்த புத்தகத்தில் எழுதுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூடாஸ் வாஸ் கர்ஸ்ட் action against betraying of Jesus Christ என்று எழுதியிருக்கிறார். இது ஒருவேளை
இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தது நிமித்தம் அவனுடைய மரணம் சாபத்தினால் வந்திருக்கும் என்று பப்பியாஸ் என்கிறவர் அவருடைய புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார். அப்போக்ரிப்பல் புக் ஆஃப் த நிக்கோடமஸ், காஸ்பல் ஆஃப் த நிக்கோடமஸ். அப்போக்ரிப்பல் அப்படின்னாக்கா மறைக்கப்பட்ட அல்லது வெளியிடப்படாத, ரகசியமான அப்படின்னு நம்ம பொருள் எடுக்கலாம். அதில் பார்த்துருக்கலாம் என்று சொன்னால் நிக்கோடமஸ் ஒரு காஸ்பல் எழுதியிருக்கார், அது வந்து வரல. ஏன் வரலன்றதுக்கு நீங்கள் பிப்ளியாலஜி சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கும் பொழுது நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். ஆனால் அதில் ஒரு இன்சிடெண்ட் எழுதியிருக்காங்க. அந்த இன்சிடெண்ட் என்னன்னா, யூதாஸ் காரியத்து 30 வெள்ளிக்காசையும் எடுத்துட்டு அவன் என்ன பண்ணியிருக்கிறான், போயிருக்கிறான், இடமெல்லாம் வாங்கிட்டு அவன் வீட்டுக்கு போயிருக்கிறான். போய் ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்கான், இந்த மாதிரி வந்து நான் வந்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்துட்டேன். அப்போது அந்த நிக்கோடமஸ் எழுதின காஸ்பலில் இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். முழு கோழியை அவருடைய மனைவி ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. முழு கோழியை, அந்த கோழியை ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த யூதாஸ் காரியோத் மனைவனிடத்தில் சொல்கிறாரு, அவர் திரும்ப வந்துடுவேன் தான் சொல்லியிருக்காரு, அவர் வந்து என்னை பழி வாங்கிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அப்போ அவங்க மனைவி வந்து சொல்லியிருக்கிறாங்க, அவராது திரும்ப வர்றதாவது அப்படின்னு சொல்லிட்டு பேசி கொண்டிருக்கும் பொழுது இந்த கோழியை பார்த்து சொல்கிறாங்க, நம்ம இதை வறுத்துட்டோம், இது முடிஞ்சு போச்சு, இது எங்கே திரும்பி உயிர் வரப்போகுதுன்னு சொன்னபோது அவன் எழுதியிருக்கிற நிக்கோடமஸ் எழுதியிருக்கிற காஸ்பலில் என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா, அந்த கோழி திரும்பும் உயிர் வந்து க்ராவ்லிங், அதாவது கத்தினதாக ஒரு இமேஜினேஷன் அங்கே எழுதப்பட்டிருக்குது. இது நடந்துச்சா நடக்கலையான்னு என்ன கேட்காத. நிக்கோடமஸ்னு ஒருத்தர் வந்தார் தெரியுமா, எங்கே யோவான் 3 அதிகாரத்தில் அவர் ஒரு புத்தகத்தை எழுதி வச்சுட்டு செத்துருக்கிறார். அவரை நீங்கள் பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா வேணால் கேளுங்க. அதை பார்த்து பயந்த யூதாஸ் காரியட் கண்டிப்பாக அவர் திரும்பி வந்தால் என்னை பனிஷ் பண்ணிடுவான்ற பயத்தில் போய் தற்கொலை செய்து கொண்டான் அப்படின்னு அவருடைய புத்தக குறிப்பில் எழுதியிருக்கிறார். ஸோ மெனி ரீசன்ஸ், இது நான் சரின்னு சொல்லலை, பிகாஸ் இட் இஸ் கம்மிங் இன் த அப்போக்ரிப்பல் புக், இதை சரின்னு சொல்ல, பட் உங்கள் நாலேஜுக்காக இதை நான் சொல்கிறேன். யூ கேன் கோ அண்ட் ரிசர்ச். இன்னும் இது ஒரு குவஸ்டினபிளாக இருக்குது, ஆனால் மரணம் சம்பவித்தது உண்மை. திரும்ப சொல்கிறேன், பணத்துக்காக பொய்யை சொல்லி கெட்ட பேர் வாங்கிக்காத. ஒரு ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். கருப்பு ஆடாக இருக்காத, முடிவு சரியாக இருக்காது. கடைசி பாயிண்ட்டை சொல்லி முடிக்கிற, பால் இமேன் அண்ட் அலெக்சாண்டர், இமேனஸ் அப்படின்னு சொல்லுவோம். 1 தீமோத்தேயு 2 அதிகாரத்தில் 19:20 குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. வசனத்தை திருப்பிக்கிங்க, நான் முடிக்க போகிறேன் என்னுடைய பிரசங்கத்தை. தேங்க்யூ, காட் பிளஸ். என்னுடைய ஃபைனல் வேர்டை நான் சொல்லி முடிக்கிறேன். ஆமென். இங்கே பவுலுக்கு ஒரு இம்மனும் ஒரு அலெக்சாண்டரும் இருந்தாங்க. யாருப்பா இவங்க அப்படின்னா, இவங்களும் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், ரட்சிக்கப்பட்டவர்களைப் போல சபைக்குள்ளேயே இருக்கக்கூடியவர்கள் தான், ஊழியத்திலே இருக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் அவருடைய உபதேசங்கள் மாறுபட்டு இருந்தது. 19:20 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 19:20 கவனிப்போம். இந்த நல்ல மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமேனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் தூசியாதபடி சிக்ஷிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன் எழுதியிருக்கிறார். இவர் எப்படி சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தார் என்னன்றது நான் விளக்கம் சொல்லலை. ஆனால் ஒன்று, மோசே அங்கீகரியாதிருப்பீராக, கோராகினுடைய காணிக்கையை அங்கீகரியாதிருப்பீராக ஜபித்த ஜபம் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வந்ததைப் போல இந்த பவுலனுடைய ஜபமும் நிச்சயம் ஒரு பாதிப்பை அவனுக்கு கொண்டு வந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இமேனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க ஒரு தனி டீச்சிங்கை சபைக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அதாவது இமேனே அலெக்சாண்டரை பற்றி இன்னும் விவரமாக சொல்லணும் அப்படின்னா 2 தீமோத்தேயு 2 அதிகாரத்தில் 17 வாங்க. 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 17 நீங்கள் காண்பிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். ஆமீன்.
பைபிள் சொல், அவருடைய வார்த்தை அரிப்பிளவையை போல படரும் இமேனையும் பிளேட்டும், அதாவது பிளேட் அப்படின்றவர் இன்னொருத்தர், பிளேத்தும் அப்படிப்பட்டவர்கள். இது ஒரு குரூப் இருந்துச்சு சபைக்குள்ள. பவுல் வந்து உயிர்த்தெழுதலில் பேசுகிறாரு, ரிசரக்ஷன் ஆஃப் த ஜீசஸ் கிரைஸ்டை பேசுகிறாரு, ரிசரக்ஷன் ஆஃப் த கிறிஸ்டியன் பிலீவர்ஸை பற்றி பேசுகிறார், வருகையை பற்றி பேசுகிறார். இதைய நம்பாத ஒரு கூட்டம் சபைக்குள்ளே இருந்து அப்படிலாம் கிடையாது, உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்றத பேசுனாங்க. ஒரு அலலிய சொல்லுங்க பார்க்கலாம். அதனால பவுல் சொல்கிறார், இவங்க கேன்சர் மாதிரி சபைக்குள்ளேயே இருந்து ஊழியத்துக்குள்ளேயே இருந்து கேன்சர் மாதிரி துர் உபதேசங்களை துர் சத்தியங்களை இவர்கள் பேசுகிறபடினால் இவர்களுக்கு நீங்கள் செவி கொடுக்காதீர்கள், இவர்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிறவர்கள் என்று சொல்லுகிறார். ஸோ எல்லா உபதேசத்தையும் கேட்காதன்றார். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, அந்த காலத்திலேயே சபை உருவான காலத்திலேயே சதுசேயர்கள் என்ற ஒரு குரூப் இருந்துச்சு. சபை உருவான காலத்திலேயே அவர்கள் உயிர்த்தெழுதலை நம்பாதவர்கள், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நம்பாதவர்கள். இன்றைக்கி நிறைய மூவிஸ் வருது, அவருடைய உயிர்த்தெழுதல் இருக்கா இல்லையா, இயேசு உண்மையாக உயிர்த்தெழுந்தாரா இல்லையான்னு டிபேட் நடக்குது. இயேசு கிறிஸ்து உண்மையாக உயிர்த்தெழுந்து பரலோகம் போனாரா இல்லையா என்று சொல்லி கேள்விகள் எழும்புது. இந்த டாக்டரின் எல்லாம் எங்கிருந்து உருவாக்கி கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, பைபிள் வளர்ந்த காலத்திலேயே பைபிளுக்கு இணையாக துருவோபதேசங்களும் சபைகளுக்குள்ளேருந்து வளர்ந்து, அதுவும் உள்ளுக்குள்ள இருக்கிற கருப்பாடுகள், சதுசேயர்கள் கருப்பாடுகள், நம்பாதவர்கள். இமேனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பேசினாங்க. அவங்க என்ன பேசினாங்கன்னா, The resurrection of Jesus Christ was not literal but merely spiritual or symbolic resurrection that had already happened. அவங்களுடைய ஃபெய்த் இதுதான், அது சிம்பாலிக்காக இருக்கலாம் அல்லது ஸ்பிரிச்சுவலாக இருக்கலாம் என்று அவர்கள் எழுதினார்கள். ஸோ இன்றைக்கும் இந்த கான்ட்ரவர்சியல் இஷ்யூ உலகத்தில் போயிட்டு, உயிர்த்தெழுந்தாரா இல்லையா, நிறைய பேருக்கு நம்ம விசுவாசிக்கு இப்போ சந்தேகம் வரதில்லை, என்னடா இப்படி நடக்குது, இயேசு வருவாரா வரமாட்டாரா, உயிர்த்தெழுதல் இருக்குமா இருக்காதா, ரகசிய வருகை இருக்குமா இருக்காதா, சந்தேகம் வரதான் வரலையா, கை தூக்குங்க பார்க்கலாம். சதுசேய ஆவி அப்பப்போ உன்னை தாக்குது, அப்பப்போ உனக்குள்ளே இந்த சந்தேகங்கள் வரும் பொழுதெல்லாம், இப்படிப்பட்ட இம்மனேயும் அலெக்சாந்தரும் அந்த காலத்தில் விதைத்த விஷ விதைகள் கிறிஸ்தவத்துக்குள்ளே இன்னும் பரவிக்கொண்டு தான் இருக்கு. அதனால தான் இத்தனை விகற்பங்கள், இத்தனை மாறுபாடான உபதேசங்கள், இத்தனை மாறுபாடான சத்தியங்கள் இந்த தேசத்திலே உலா வந்து கொண்டிருக்கின்றன. ஆவிக்குறி ஜனமே, வேதத்தை வாசித்து நிதானித்தறிந்து பழகிக்கொள், வருஷத்தாவியானவரோடு கூட பேசுவார். ஆனால் இமேனையும் அலெக்சாந்தரும் அவங்க என்ன பண்ணாங்க, க்ரூசிஃபிக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்டிய கிரிட்டிசைஸ் பண்ணவங்க சபைக்குள்ளே இருந்துட்டேன். பட் வி ஹாவ் லாட் ஆஃப் எவிடன்ஸ் காஸ்பல்லிருந்து எல்லாமே. கடைசி கட்டத்துக்கு என்ன சொல்லிட்டாங்க, காஸ்பல்லே தப்பு அப்படின்ட்டாங்க. காஸ்பலே நம்ம திருத்தி எழுதிட்டோம், பைபிளையே நம்ம திருத்தி எழுதிட்டோன்றது தான் இந்த கல்ட் குரூப்பினுடைய ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். பட் உண்மை ஒரு நாள் நிச்சயம் வெளிவரும், காத்திருப்போம். ஒரு அலிலியா சொல்லுங்க பார்க்கலாம், சந்தோஷமாக சொல்லுங்க. ஆயிரம் விகற்பமான சத்தியங்கள் எழும்பினால் இதில் கேன்சர் மாதிரி பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னால் போட்டு விட்டுட்டு போயிட்டான், இது இன்றைக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு, இதை வச்சு நிறைய பேர் புக் எழுதுனா, இதை வச்சு நிறைய பேர் யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கிறோம், இதை வச்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா டிபேட் நடத்திக்கிட்டு இருக்கிறான், இதை வச்சு நிறைய பேர் படம் எடுத்துட்டு இருக்கிறான், எத்தனையோ நடந்துட்டு இருக்குது. அதெல்லாம் சொல்லுவேன், எது சரி எது தவறு, பிப்லிக்கல் எது என்பதை நிதானித்தறையணும். இப்போ நிகாடமஸருடைய காஸ்பலை பற்றி நான் பேசினேன், அப்போக்ரிப்பல் புக் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா இன்னும் அது வந்து அங்கீகரிக்கப்படாத ஒரு புத்தகத்தில் இருக்குது. அது சரியா தவறா, நிகாடமஸ் தான் எழுதியிருக்காரா இல்லையா, இந்த சம்பவம் உண்மையா பொய்யா அப்படின்றது இன்னும் நமக்கு தெரியாது, புரிந்து கொள்ளுங்கள். ஸோ எப்பவுமே சைட் ரெஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கவும் அறிவுக்கு நாலேஜுக்கு, ஆனால் வேதத்தை முழுமையாக அறிந்து கொள், அது உனக்கு ஆசீர்வாதம். கருப்பு ஆடை கண்டுபிடி,
இந்த வேலையை நீ செய்யாத. ஒரு அலலிய சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஒரு அலலிய சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு அலலிய சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு அலலிய சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென். சத்துரு வந்து என்ன பண்ணான், மத்தேயு 13:25 நித்திரை பண்ணும் பொழுது சத்துரு வந்து கோதுமையோடு களைகளை விதைப்பானாம். இதை பற்றி இயேசு சொல்கிறார். இந்த கல்ல உபதேசம் இம்மான அலெக்சாண்டர் மாதிரி ஆட்களுக்கு, இந்த கருப்பு ஆடுகளுக்கு வேதத்தில் விளக்கம் இருக்குது. எப்போவுமே களைகள் கோதுமையோடு வளரும், அதை வெட்டலாம், களையை பிடுங்கிடலாம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார் அதை செய்யாதன்ட்டார். ஒரு அலலிய சொல்லுங்க, சந்தோஷமாக சொல்லுங்க. அதற்கு அவன் சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர் நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். திரும்ப சொல்றேன், ஊழியக்காரர்கள், விசுவாசிக சபையார், குடும்பத்தார் எல்லாத்துக்கும் சொல்றேன், உன் வாழ்க்கையில் இருக்கிற கருப்பாடை நீ பிடுங்கி போடாத. நீ களையை பிடுங்குறன்ற பேர்ல நல்ல கோதுமை மணியும் பிடுங்கிடுவ, ஏன்னா நீ மனுஷன், தப்பு பண்ணிடுவ, அதை விட்டு அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற. என் வாழ்க்கையில் நிறைய கருப்பாடு வந்துச்சு, நான் ஜெபித்தேன், கர்த்தர் கட் பண்ணி அத்து எரிஞ்சிட்டார், அவ்வளோதான் சொல்லுவேன். ஆமீன். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கருப்பாடுகளை தேவன் அடையாளப்படுத்துவார், அவரே பிரித்தெடுப்பார், அவரே களைகளை அறுத்து கொண்டு போய் கோதுமையிலிருந்து பிரித்து அவர் அதை அக்னியிலே சுட்டெரிப்பார். நீ கவலையே படாத. ஒரு அலலியா சொல்லுங்க, சந்தோஷமாக சொல்லுங்க. எல்லாரும் எழுந்திருக்கலாமா? ஒரு ஜெபம் பண்ணி முடிக்கட்டுமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ ஃபாதர். இந்த நல்ல நேரத்தில் நீர் கொடுத்த இந்த நல்ல சத்திய வசனங்களுக்காக உம்மை நான் துதிக்கிறேன். எங்கள் வாழ்க்கையில் நிறைய கருப்பு ஆடுகள், எங்கள் சபைகளில் நிறைய கருப்பு ஆடுகள், எங்கள் ஊழியத்தில் நிறைய கருப்பு ஆடுகள், எங்கள் குடும்பத்தில் நிறைய கருப்பு ஆடுகள், எங்கள் தொழில் ஸ்தானங்களில் நிறைய கருப்பு ஆடுகள், எங்கள் வாழ்க்கையை சீரழிக்கும்படி, எங்களுடைய ஆசீர்வாதங்களை கெடுக்கும்படி, எங்களுடைய நன்மைகளை கெடுக்கும்படி போராடி கொண்டிருக்கிற இந்த கருப்பு ஆடுகளை கர்த்தாவே நீர் அடையாளம் கண்டுபிடித்து அவைகளை வேறற்று போக பண்ணும்படி இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையை தூய்மைப்படுத்தும், குடும்பங்களை தூய்மைப்படுத்தும், தொழிலை தூய்மைப்படுத்தும். இங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த ஆசீர்வாதத்தை, இந்த பாதுகாப்பை, இந்த நன்மையை செய்து கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே, நிறைய பேர் மனிதர்களை இனம் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதபடி இந்த கருப்பு ஆடுகளுடைய நயமஞ்சகத்துக்கும் எரிச்சலுக்கும் பொறாமைக்கும் கோபத்துக்கும் ஆண்டவரே ஆளாகி கொண்டிருக்கிற மக்களை காப்பாற்றி உங்களுடைய திருசுத்தம் செய்ய கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.